வெல்கம் பேக் டு நத்னார் கிச்சன் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்றைக்கி பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு முக்கால் கப்பு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதை கைட்டை நல்லா கசக்கி எடுத்து வச்சுருக்கோம் அப்போ வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பட்டர் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி மாவு மிக்ஸ் பண்ணி பட்டர் முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் எடுத்து அதில் வந்து அரிசி மாவு சேர்த்தாச்சு கடலை மாவையும் சேர்த்தாச்சு இப்போ இது கிராம் கணக்கில் பார்த்தா இரநூறு கிராம் அரிசி மாவு நூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் கிண்ணத்தில் எடுத்தால் அது முக்கால் கப்பு அது ஒரு கப்பாக எடுத்துக்கிறனும் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிருவோம் இப்போ தேவையான அளவு எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து எள் சின்ன ஜீரகத்தையும் சேர்த்துக்குருவோம் இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலையனா திருப்பி நம்ம பிசையில கூட கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்கிறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இது கூட வந்து பட்டர் சேர்த்துக்கிறோம் டேபிள் ஸ்பூன்ட்ட சேர்த்தோம்னா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் ஸ்பூன்கிட்ட சேர்த்தோம்னா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் நம்ம எடுத்த மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போதும் கூட கொஞ்சம் வேணால் ரெண்டரை ஸ்பூனாக வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மாவில் ஃபுல்லாக பட்டர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும் இப்படி குளக்கட்ட மாதிரி பிடிச்சோன்னா இந்த மாதிரி வரணும் திருப்பி உதுத்து விட்டோம்னா இப்படி நல்லா உதிந்துடணும் இந்தளவுக்கு பொழுபொழுன்னு வந்துடணும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும் தண்ணியை அதிகம் ஊற்றி பிணைஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிறணும் இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெளித்து பிசையணும் ஊற்றிடக்கூடாது திருப்பி நல்லா பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறலாம் இவ்வளோ டைட்டாக மாவு இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கிறலாம் இப்போ தெளிச்சாச்சு தண்ணியை வேணுங்கிற அளவு கொஞ்சம் தெளிச்சே பிணையணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம முறுக்கு வந்து புளிகிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாக லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறனும் இந்த மாதிரி பிசைஞ்சா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் தொட்டவனே விரல் வச்சோடனே அமுங்கிச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ முறுக்கு உரலில் வந்து அந்த ஸ்டார் வச்சு மூணு கண்ணும் உள்ளதாக சேர்த்துருக்கேன் ஒரு அச்சா உள்ளதும் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கிறலாம் மூணு அச்சா இருக்கிறது வந்து புளியிறது கொஞ்சம் சீக்கிரம் புளிஞ்சிடலாம் இப்போ அதில் ஆயில்லாம் அப்ளை பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டே வச்சுட்டேன் முறுக்கு உரலில் இப்போ தேவையான அளவில் வந்து நம்ம மாவை எடுத்து வச்சுக்கிறலாம் ரொம்ப பொங்க பொங்க இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு மாவு வச்சுக்கிடுவோம் அப்போ தான் புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை ஃபில் பண்ணியாச்சு இப்போ புளிய ஆரம்பிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ முறுக்க புழிஞ்சி விட்டுக்கிறலாம் கொஞ்சம் உயரமாகவே கையை தூக்கி புழியணும் ரொம்ப கிட்டத்தில் வச்சு புழிஞ்சோம்னா எண்ணெய் வந்து அந்த ஆவி கையில் அடிச்சிடும் ரொம்ப அதனால கொஞ்சம் தூக்கி தான் புளியணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் இந்த சைடு நல்லா வெந்தவுடனையே மறுபடியும் திருப்பி விடணும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டோம் இன்னும் இந்த சைடு வெந்தவுடனே மறுபடியுமே திருப்பி விடணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒருக்காய் மறுபடியும் ஒருக்காய் ரெண்டு ரெண்டு டைம் நம்ம திருப்பி வேக விட்டாதான் இது உள்ளேயும் நல்லா வேகும் மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த சைடும் திருப்பி விட்டுக்கிட்டோம் இன்னொரு தடவை திருப்பியும் விடணும் இல்லாட்டி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உள்ளே வேகாது நம்ம வெளியில் வச்சோடனே மெதுக்கு மெதுக்குன்னு சவக்கு சவக்குன்னு தான் இருக்கும் இல்லாட்டி வெளியில் ஒரு இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு இதை புளிஞ்சு அது கூட மறுபடி போட்டு வேணும் அந்த மாதிரியும் நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்மளோட சுவையான பட்டார் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இப்படி முறுக்குகளாக நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறலாம் நான் அடுத்த இடம் புழிஞ்சிக்கிறலாம் இப்போ இதையும் புழிஞ்சுக்கிறோம் இது மாதிரியே எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வேகும் அந்த வேக்காடை நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கிறணும் நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஃபெசல் முறுக்கு ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்